என் பின்னில் வாருங்கள், நான் உங்களை மனிதரை பிடிப்பவராக்குவேன். வாங்க வந்து பாருங்க. புனித அன்னம்மாள் திரரங்கு சபை இளைய தலைமுறையை அன்புடன் வரவேற்கிறது. பணிவிடை துறவர வாழ்வின் சாராம்சம். இளையோரே, நீயும் இப்பிரபஞ்சத்தின் ஒரு பகுதியே. பிறரை முதலில் வை, வாழ்வின் மத்தியில் நீ வருவாய். நான் மையம் என்ற மாயையான எண்ணமும் மறையும். வாழ்க்கையின் பல தேடல்கள் மத்தியில் இறைப்பணி செய்வதும் ஒரு தேடல்தான். எம் சபை ஸ்பெயின் நாட்டில் 1804 டிசம்பர் 28 அருள் அன்னை மருத்துவமனையில் தோற்றம் பெற்றது. சபையின் வரலாறு முழுவதிலும் திருச்சபையின் மனித இனத்தின் பல்வேறு தேவைகள் பற்றிய கரசனை தொடர்ந்து விளங்கியது. பல்வேறு திருத்தூது பணித்தடங்களின் பணிவிடை இதை தெளிவாக எண்பிக்கின்றது. கொள்ளை நோயிலும் போரிலும் பணிவிடை, மருத்துவமனைகள், மருந்தகங்கள், தாதியர் பள்ளிகள், மனநோயாளர் இல்லங்கள், பள்ளிகள், அனாதைகள் இல்லங்கள், புற்றுநோயாளர் மையங்கள், விடுதிகள், மன வளர்ச்சி குன்றிய துறா பள்ளிகள், குழந்தை காப்பகங்கள், கிராமக் கல்வி, முதியோர் இல்லம், பணிப்பெண்கள் இல்லம், அகதிகள் இல்லம், பரப்பேருக்கு உறவிடம், எய்ட்ஸ் நோயாளிகளுக்கு மையம், உளவியல் மருத்துவமனைகள், புற்றுநோய் நிறுவனம், தெரு குழந்தைகளுக்கு இல்லம், காசநோய் மாற்று வாழ்வு நலவிடம், நிரந்தர பணியாளர் மனை, சிறை சந்திப்பு, ஆதரவற்றோர் இல்லம், சமூக சேவை, மீட்பு பணி, கிராம இரையாட்சி பணி, ஆதிவாசிகளுடன் உழைத்தல், குடி அடிமைகள் மையம், திருமணமாக தாய்கள் மையம், மகளிர் விடுதிகள். மேலும் இப்பணி வாழ்வு மேம்பட உங்களை அழைக்கின்றோம். உலகில் எங்கள் உடனிருப்பு. புனித அன்னாய் பிறரன்பு சபை இயங்கும் இடங்களை பல வண்ணங்களிட்டு காட்டியுள்ளோம். இது உங்கள் பார்வைக்கு. 29 228 சமூகங்கள், 337 மையங்கள், 1673 அருட்சகோதரிகள். மேலும் தமிழ்நாட்டில் மட்டும் 9 இடங்களில் எங்களது இறைப்பணி தொடர்ந்து செயல்பட்டு கொண்டு வருகிறது. நாகர்கோயில், புதூர், சென்னை, தஞ்சாவூர், பாம்பன்விளை, கன்னியாகுமரி, சகாயபுரம் மற்றும் அபிராமி நகர். மேலும் இப்பணி வாழ்வு மேம்பட உங்களை அழைக்கின்றோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூறியது போல, என் பெயரின் பொருட்டு வீடுகளையோ சகோதரரையோ சகோதரிகளையோ தந்தையையோ தாயையோ பிள்ளைகளையோ நில புலன்களையோ விட்டுவிட்டு எவரும் 100 மடங்காக பெறுவ நிலை வாழ்வையும் உரிமை பேராக அடைவர். வாங்க இளையோரே, உங்கள் கைகள் இவ்வுலகில் பின்தங்கிய ஏழை பாமர மக்களுக்கு தேவைப்படுகிறது. இறை அன்பில் இணைவோம், அவர் படைத்த மக்களுக்கு பணிபுரிவோம்.